ஐயா ராசா செல்லங்களா நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஸ்பெஷல் டே என்ன சொல்லலாம். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான நபர்களுக்கு வந்து இரண்டு பேருக்கு பர்த்டே. இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு பர்த்டே விஷயங்கிறது சொல்ல போறோம்னு பார்த்தோம்னா நம்ம தளபதியோட அம்மாவாகிய சோபனா சந்திரசேகர் அவர்கள் தான். இவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ட்விட்டர்ல வந்து அவங்களுக்கு பர்த்டே விஷயங்கிறது சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த நடிகரும் சரி, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த அண்ணனும் சரி தம்பியும் சரி தளபதி விஜய் அவர்கள் வந்து சோபனா சந்திரசேகர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம பர்த்டே விஷயங்கிறது சொல்லிடலாம். டோட்டலா எல்லா தளபதி ஃபேன்ஸோட சார்பாக வந்து விஷ் ஹாப்பி பர்த்டே விஷ் சோபனா சந்திரசேகர் மேம். ஸோ உங்களோட விசேஷமே நீங்கள் கீழே இருக்கிற கன்பாஸில் தெரிவிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யாருக்கு பர்த்டேன்னு பார்த்தோம்னா நம்ம தளபதியோட தீவிரமான ஃபேனான சாந்தனு அவர்கள் தான். ஸோ இவருக்கும் வந்து இன்றைக்கி தான் பர்த்டே. இவர் நம்ம தளபதி கூட மாஸ்டர் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவரோட பர்த்டே ஸ்பெஷலில் வந்து ஒரு சின்ன போஸ்ட்டுங்கிறத மாஸ்டர் டீம் வந்து ரிலீஸுங்கிறது பண்ணியிருக்காங்க. சாந்தனு அவர்களுக்குமே தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ட்விட்டரில் வந்து பர்த்டே விசேஷங்கிறத சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து அவருக்கு பர்த்டே விசேஷங்கிறத சொல்லிடலாம். டோட்டலாக எல்லா தளபதி ஃபேன்ஸோட சார்பாகவும் விஷ் யூ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சாந்தனு பிரதர். இப்போ இவருக்காக மாஸ்டர் டீம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். பட் இது வந்து மூவிலிருந்து எடுக்கப்பட்ட போஸ்ட்ங்கிறது கிடையாது. ஸோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ் தான் இது. பட் இந்த ஒரு இமேஜ் பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது கிரியேட் ஆகுது. இதுல வந்து லோகேஷன் சாந்தனு ரெண்டு பேருமே இருக்காங்க. சாந்தன் அவர்கள் வந்து இதுல காலேஜ் ஸ்டூடெண்டா தான் நடிக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே கட்டத்தில் தான் இதுலயும் இருக்காரு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்பவே யங்கா வந்து சூப்பரா இதுல இருக்காரு. ஐடி கார்டு இதெல்லாம் போட்டு அது மட்டும் இல்லாம இந்த போட்டோஸ்ங்கிறது பார்க்கும்போது ஒரு சீனுங்கிறத ஷூட் பண்ணிட்டு அதுல வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு போட்டோங்கிறது இருக்கு. அவருக்கும் பின்னாடி பார்த்தோம்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நின்று இருக்காங்க. லோகேஷன் பார்த்தோம்னா இந்த ஒரு சீனுங்கிறத ஷூட் பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அது வந்து அவர் ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது. நம்மளுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் பார்த்தோம்னா இதுல வந்து நம்ம தளபதி இல்ல. சோ சாந்தனு பர்த்டே ஸ்பெஷல வந்து தளபதியின் சாந்தனு இருக்கிற மாதிரி போஸ்ட்ங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்த்தா பட் அந்த மாதிரி போஸ்ட்ங்கிறது ரிலீஸ் ஆகல. அண்ட் மாஸ்டர் படத்தை பத்தி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 24, அதாவது போன 2019 இதே ஆகஸ்ட் 24 வந்து மாஸ்டர் படத்தை வந்து லோகேஷ் அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தளபதி 64 அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்ட்ங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லோகேஷன் தளபதி காம்போ வந்து அஃபிஷியலா ஜாயின் பண்ண போது அப்படிங்கிறது பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டது இந்த நாள் தான். சோ போன 2019 ஆகஸ்ட் 24 ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த ஒரு அப்டேட்ங்கிறது இன்னொரு வந்து 1 இயர் கம்ப்ளீட் பண்ணுது. பட் இன்னுமே மாஸ்டர் திரைப்பட ரிலீஸ் ஆகாதது எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி தான். பட் இருந்தாலும் அதை வந்து சுச்சுவேஷன் காரணம் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ கைஸ் மாஸ்டர் படத்தோட அஃபிஷியல் அப்டேட்டுக்காக யாரெல்லாம் வெறித்தனமா காத்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கன்வர்ஸ்ல தெரிவிச்சிருங்க. இன்னும் நம்ம தளபதியோட அப்டேட் எதுவுமே மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.